இன்னைக்கு கரண்ட் கிடையாது, அதான் பைப்பு தண்ணி அடிக்கிறாப்புல பைப்பில். இன்னைக்கு கரண்ட் இல்லை, இதான் அடிவும்பில் தண்ணி அடித்தாகணும். குரு வாழ்க, குருவே துணை. கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் கதிராமங்கலம் அமைந்துள்ளது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில், சீரடி சாய்பாபா கோயில் அனைத்து இங்கு அமைந்துள்ளது. கதிராமங்கலம் சிவராமபுரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாபா கோயில், படகஜ சாமிகள் அனைத்தும் இங்கே அமைந்துள்ளது. இது துணி. ஆமாம், இது துணி. அத்திமரம், இது நல்ல அத்திமரம். இந்த கோயிலில் இது அருமையாக உள்ளது. வேறு இந்த கோயிலும் இல்லை, இந்த அத்திமரம் இந்த கோயிலில் இருக்குது. இந்த அத்திமரத்தை 7 முறை சுற்றி வரும் பொழுது அவர்களுக்கு நினைத்த காரியம் ஈடேறுகிறது. 7 முறை சுற்றி வரும் பொழுது நினைத்த காரியம் ஈடேறுகிறது. நல்ல அத்திமரம். தத்தர் வாசம் செய்யும் இடம், தத்தர் வாசம் செய்யும் இடம் இந்த அத்திமரம். இந்த அக்னியில் மட்டக்காயை தலையில் இடது புறம் 3 தடவையும் வலது புறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட தனது தோஷங்கள் நீங்கும். மட்டக்காயை தலையில் 3 முறை சுற்றியும் வலது புறம் 3 முறை சுற்றியும் இந்த அக்னியில் இட தனது தோஷங்கள் கந்திஷ்டிகள் நீங்குகின்றன. இங்கு உள்ள அனைத்து காய்கறிகளும் தூய்மைப்படுத்திய சமையலுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஸ்ரீ குபேர லட்சுமி ஐஸ்வர்ய கணபதி, ஸ்ரீ குபேர லட்சுமி ஐஸ்வர்ய கணபதி. இது குபேரன் இருக்கும் இடத்தில் இந்த விநாயகர் அமைந்துள்ளார். குபேரன் இருக்கும் திசையில் இந்த கணபதி அமைந்துள்ளார். ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில், ஸ்ரீ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சாலையில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் அந்த அத்திமரம் மிகவும் நல்ல மரமாக விளங்குகிறது. இந்த திருக்கோயிலில் அத்திமரம் சிறப்பாக விளங்குகிறது. இந்த அத்திமரத்தை 7 தடவை, அதாவது 7 முறை சுற்றி வலம் வரும் பொழுது நினைத்த காரியம் ஈடேறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி, ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி பிள்ளையார் கோயில், கதிராமங்கலம் சிவராமபுரம். இந்த தென்மேற்கு மூலையில் இந்த கணபதி அமைந்துள்ளார். இந்த தென்மேற்கு மூலையில், கோயிலின் தென்மேற்கு மூலையில் இந்த குபேர லட்சுமி ஐஸ்வர்ய கணபதி அமர்ந்துள்ளார். உங்களுடைய கண் திருஷ்டி போக மட்டக்காயை இடமிருந்து 3 முறையும் வலமிருந்து 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் இட உங்களுடைய கண் திருஷ்டி ஓமல் பில்லி சூனியம் அகல்கிறது. பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் பைரவ சித்தர், பாடகச்சேரி ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் பைரவ சித்தர் திருக்கோயில். கோயிலுக்குள்ளே போகிறோம், பாருங்க ஐயா, அவன் எவ்வளோ அமைதியாக பைரவ சித்தர் எவ்வளோ அருமையாக உட்காந்துருக்காரு பாருங்க. இவங்களை பார்க்கும்போதே நமது மனது வந்து அமைதியாகிவிடும். இவர்களை பார்க்கும்போதே நமது மனது அமைதியாகிவிடும். கோயிலுக்கு வருவதே நிம்மதி தேடி, இங்கே இந்த நிம்மதி இந்த திருக்கோயிலில் கிடைக்கும். எவ்வளோ சித்தர்கள் இருக்கா போங்க. இவர்கள் பார்க்கும்போதே மன அமைதியாகிடும். அப்படி சித்தர் சுவாமிகள்.
ஆம்லிங்க சாமி படகச்சேரி ஆலய திருக்கோயில். நம்ம ஆம்லிங்க சாமி அவர்கள் திருவுருவம், நமது ராமலிங்க சாமி அவர்களின் திருவுருவம், நேபாள சாமிகள். அமைதியான முகம், அமைதியான இடம். சூட்டுக்கோள் ராமலிங்க சாமிகள். இதோ சூட்டுக்கோள் ராமலிங்க சாமிகள். முகத்தை இவ்வளவு அமைதியாக உள்ளது. சூட்டுக்கோள் ராமலிங்க சாமிகள். ஸ்ரீ பாடகச்சேரி சாமிகள். பைரவ சித்தர், பைரவ சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சாமி அவர்கள். கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம். கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த அழகிய திருக்கோயில் அமைந்துள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில், விஸ்வரூப ஆஞ்சநேயர். இந்த கதிராமபுரம் சிவராமபுரத்தில் அமைந்துள்ளது. கதிராமங்கலம் சிவராமபுரத்தில் இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் அமைந்துள்ளார். மனதுக்கு இடமான இடம், நிம்மதியான இடம். இந்த இயற்கை சூழலை பாருங்கள். அதோ அழகான அத்திமரம். கந்தி மனதில் வீரம் வரக்கூடிய ஆஞ்சநேயர், பஞ்ச பூதங்களையும் காட்டக்கூடிய இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் திருக்கோயில், சீரடி சாய்பாபா கோயில். இன்னும் சிறிது நேரத்தில் அவருக்கு அபிஷேகம் நடைபெற உள்ளது.